மதம் மாறி திருமணம் சாதகமா பாதகமா பயாலஜிக்கல் ஃபாதர் பெயர் மாற்றம் செய்வது எப்படி ஹாய் ஹலோ எவ்ரிவன் இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு வாட்ச் த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அண்ட் இந்தியன் சக்சஷன் ஆக்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அபவுட் அ முஸ்லீம் மேரிங் எ ஹிந்து இந்த தளத்தில் என்னுடன் பயணிக்கும் மற்றும் புதிதாக இணைந்திருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் தளத்தில் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நம்முடைய பதிவுகள் ஒவ்வொன்றும் உங்களை உடனடியாக வந்தடையும் ஓகே வாருங்கள் இப்பொழுது நாம் பதிவிற்குள் செல்லலாம் ஒரு வினோதமான வழக்கு கணவன் மனைவி இருவருக்கும் மனவேற்றுமை எல்லை மீறி போய் விவாகரத்திற்கு மனு கொடுக்கின்றனர் நீதிபதி அவர்கள் இருவரும் சேர்ந்து சம்பாதித்த சொத்துக்களை இருவரும் ஒப்புக்கொள்ளும் வகையில் பிரித்து கொடுத்தார் இரண்டு வீடுகளையும் ஆளுக்கு ஒன்றாக பிரித்து கொடுத்தார் அவர்கள் சம்பாதித்த இரண்டு கார்களையும் அப்படியே பிரித்து கொடுத்தார் இறுதியாக குழந்தைகளை பிரித்து கொடுக்கும் பொழுதுதான் ஒரு பிரச்சனை எழுந்தது ஏனென்றால் அவர்களுக்கு மூன்று குழந்தைகள் நீதிபதி உங்களிடம் மூன்று குழந்தைகள் உள்ளனர் இப்போ பிரிச்சிங்கன்னா சிக்கல் வருமே மூன்று குழந்தைகளை எப்படி உங்களுக்கு சரிசமமாக பிரித்து கொடுக்க முடியும் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் பரவாயில்லை ஐயா நாங்கள் போய் இன்னொரு குழந்தை பெற்றுக்கிட்டு அடுத்த வருஷம் வர்றோம் அப்போ எங்களுக்கு சமமா பிரிச்சு கொடுங்கன்னு சொன்னார்களாம் இது ஒரு கற்பனை இருந்தாலும் இதுதான் இன்றைய நிதர்சனமான உண்மை நிலை சகிப்புத்தன்மை இல்லாமல் சண்டையிட்டுக் கொள்ளும் கணவன் மனைவி இருவரின் போராட்டங்களுக்கிடையில் சிக்கி தவிப்பது என்னவோ ஒன்றுமே அறியாத அவர்களின் குழந்தைகள்தான் ஏனோ பெற்றோர்கள் அவர்களின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட தவறிவிடுகிறார்கள் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வந்து விவாகரத்து வரை போனாலும் அவர்கள் குழந்தைகளை பிரித்து கொள்வதில் பல பிரச்சனைகள் வருகிறது அவர்களுக்குள்ளே சமாதானமாக போக முடியாமல் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் குழந்தைகளுக்காக சண்டை போடுகிறார்கள் இப்ப சமீபத்துல இன்னொரு பிரச்சனையும் வந்துகிட்டு இருக்கு நிறைய மதம் மாறி திருமணம் செய்து கொள்வதும் அதிகரித்து வருகிறது எவ்வளவு வேகமாக மதம் மாறி திருமணம் செய்கிறார்களோ அதே வேகத்தில் விவாகரத்து கோரி நீதிமன்ற வாசலை தட்டுகின்றனர் இந்நிலையில் பயாலஜிக்கல் ஃபாதருடைய பெயர் மாற்ற முடியுமா அதாவது நீதிமன்றம் விவாகரத்து அளித்த பிறகு குழந்தையை தாயிடம் ஒப்படைத்து தீர்ப்பளித்தாலும் அந்த குழந்தையோட இனிஷியல் விவாகரத்தான கணவருடைய பெயர்தானே இருக்கும் அதை நீக்கிட வழக்கு பதிவு செய்ய முடியுமா இவைகளை பற்றிய சட்ட நுணுக்கங்களை இப்பொழுது நாம் சுருக்கமாக பார்க்கலாம் பொதுவாக முந்தைய காலகட்டத்தில் மதம் சார்ந்த திருமணங்கள் தான் நடந்து கொண்டிருந்தது ஆனால் இப்போதைய கால மாற்றத்திற்கு ஏற்ப ஜாதி மதம் இனம் ஒரு தடையாக இருப்பதில்லை காதலுக்கு கண் இல்லை என்று சொல்லுவார்கள் அல்லவா ஒரு இந்து ஆணும் இந்து பெண்ணும் திருமணம் செய்து கொண்டால் அது இந்து திருமணச் சட்டம் 1955 விதிகளுக்குள் கட்டுப்படுகிறது ஒரு கிறிஸ்தவ ஆணும் ஒரு கிறிஸ்தவ பெண்ணும் திருமணம் செய்து கொண்டால் அது த இந்தியன் கிறிஸ்டியன்ஸ் மேரேஜ் ஆக்ட் 1872 பிரிவுகளுக்குள் அடங்குகிறது அதை போலவே ஒரு முஸ்லிம் ஆணும் ஒரு முஸ்லிம் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டால் அது த முஸ்லிம் பர்சனல் லா ஷரியத் ஆக்ட் 1937 பிரிவுகளுக்குள் அடங்குகிறது ஆனால் ஒரு மதத்தைச் சேர்ந்த ஆணும் வேறு ஒரு மதத்தைச் சேர்ந்த பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள நினைத்தால் முன்னர் சொன்ன சட்ட பிரிவுகளுக்குள் இவர்களை கொண்டு வர முடியாது அதற்காகவே சிறப்பாக ஏற்படுத்தப்பட்ட சட்டம்தான் சிறப்பு திருமண சட்டம் 1954 த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954 த மேரேஜ் பிட்வீன் எனி டூ பர்சன்ஸ் மே பி சோலம்னைஸ்ட் அண்டர் திஸ் ஆக்ட் இஃப் அட் த டைம் ஆஃப் த மேரேஜ் த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ் ஆர் ஃபுல்ஃபில்ட் நேம்லி Neither party has a spouse living, is incapable of giving a valid consent to it in consequence of unsoundness of mind, has been subject to recent attacks of insanity. The male has completed the age of 21 years and the female the age of 18 years. The parties are not within the degrees of prohibited relationship. இந்து சிறப்பு திருமண சட்டம் 1954 கலப்பு திருமணம் செய்து கொள்ள நினைத்தால் சில நிபந்தனைகள் இவர்களை கட்டுப்படுத்தும் அதாவது ஒன்று இருவருக்கும் ஏற்கனவே கணவனோ மனைவியோ இருக்கக்கூடாது இரண்டு இருவரும் சம்மதம் கொடுக்கும் நிலையில் இருக்க வேண்டும் மனநலம் பாதித்து இருக்கக்கூடாது மூன்று ஆணாக இருந்தால் 21 வயது முடிந்திருக்க வேண்டும் பெண்ணாக இருந்தால் 18 வயது முடிந்திருக்க வேண்டும் நான்கு இருவரும் தடை செய்யப்பட்ட உறவுக்குள் இருக்கக்கூடாது இதில் சம்பந்தப்பட்ட மக்களின் கலாச்சாரத்தின் அடிப்படையில் சில விதிவிலக்குகள் உண்டு திருமணம் நடத்தி முடிந்த பிறகு சட்டப்படி அதை பதிவு செய்யும் அதிகாரியிடம் மனுவாக கொடுக்க வேண்டும் ஆட்சேபனை ஏதும் உள்ளதா என்று கண்டறிந்து 30 நாள் முடிவில் இவர்கள் இருவரும் பதிவாளர் முன் ஆஜராகி ஒருவரை ஒருவர் கணவர் மனைவியாக ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று மூன்று
சாட்சிகள் முன்னிலையில் உறுதிமொழி எடுத்து அதன் பின்னர் அந்த திருமணத்தை பதிவு செய்து கொண்டால் மட்டுமே இந்த திருமணம் செல்லும். இந்த திருமணத்தின்படி பதிவு செய்து கொண்டவர்களின் குழந்தைகளுக்கு த இந்தியன் சக்சஷன் ஆக்ட் 1925 படியே சொத்துரிமை கிடைக்கும். இந்த சிறப்பு திருமண சட்டப்படி திருமணம் செய்து கொண்ட தம்பதியர் ஒருவருடன் ஒருவர் வாழாமல் விலகினால் சேர்ந்து வாழும்படி கோர்ட்டில் மனு கொடுத்து சேர்ந்து வாழலாம். நிரந்தரமாக பிரிந்தும் வாழலாம். இந்த சிறப்பு திருமண சட்டத்தின் பிரிவு 26 செல்லாத திருமணம் மூலம் அதில் பிறக்கும் குழந்தைகளும் சட்டப்பூர்வமான குழந்தைகளே என்றும் அவர்களுக்கும் சட்டப்படியான எல்லா உரிமைகளும் அவர்களின் பெற்றோர்களிடமிருந்து கிடைக்க வேண்டும் என்றும் இந்த சட்டம் சொல்கிறது. இந்த சிறப்பு திருமண சட்டம் பிரிவு 28 மூலம் ஜீவனாம்ச உரிமையும் குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பையும் பெறலாம். சரி, ஒருவேளை இந்து பெண்ணை இஸ்லாமிய ஆண் திருமணம் செய்தால் அதற்கு அங்கீகாரம் கிடைக்குமா? அவர்களின் குழந்தைகளுக்கு சொத்துரிமை கிடைக்குமா? மேலும் பயாலஜிக்கல் ஃபாதரின் பெயரை மாற்ற என்ன நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றியும் இப்பொழுது நாம் பார்க்கலாம். பயாலஜிக்கல் ஃபாதரின் பெயரை மாற்ற என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விகளை நிறைய நண்பர்கள் என்னிடம் கேட்டிருந்தனர். இப்பொழுது பயாலஜிக்கல் ஃபாதரின் பெயர் மாற்ற என்ன நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றியும் ஒரு நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் பார்க்கலாம். இந்திய உச்ச நீதிமன்றம் சிவில் அப்பீல் நம்பர் 5158/2013 முகமது சலீம் வெசஸ் ஷம்சுதீன். கேரளாவைச் சேர்ந்த முகமது இல்லியாஸ் என்ற இஸ்லாமியர் வள்ளியம்மா என்ற இந்து பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இவர்கள் இருவருக்கும் பிறந்தவர் ஷம்சுதீன். தந்தை காலமான பின்னர் தந்தையின் சொத்தில் ஷம்சுதீன் உரிமை கோரிய போது இலியாஸின் உறவினர்கள் அதை எதிர்த்தனர். இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கை விசாரித்த கூடுதல் துணை நீதிமன்றம் திருவனந்தபுரம் அவருக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தது. இருப்பினும் 1994 துணை நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து பதிவு செய்யப்பட்ட வழக்கில் திருவனந்தபுரம் மாவட்ட நீதிமன்றம் அந்த தீர்ப்பை ரத்து செய்தது. கேரள உயர்நீதிமன்றத்தில் செய்த மேல்முறையீட்டில் மாவட்ட நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து தீர்ப்பை உறுதி செய்தது. இறுதியாக இந்த தீர்ப்பை எதிர்த்து இலியாஸின் உறவினர்கள் பதிவு செய்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதியரசர்கள் என் வி ரமணா மற்றும் எம் எம் சந்தான கவுடர் ஆகியோர் முன்னிலையில் வந்தது. ஒரு இந்து பெண்ணுக்கும் இஸ்லாமிய ஆணுக்கும் இடையே நடைபெற்ற திருமணம் செல்லாது என்றும் அது முறையற்றது என்றும் அவர்கள் தீர்ப்பளித்தனர். இஸ்லாமிய சட்டப்படி திருமணம் என்பது ஒரு சிவில் ஒப்பந்தம். திருமணத்தை பொறுத்தவரை 3 வகையான திருமணங்கள் உள்ளன. 1 செல்லத்தக்கது வேலிட் மேரேஜ், 2 முறையற்றது இர்ரெகுலர் மேரேஜ், மற்றும் 3 செல்லாதது வாய்டபிள் மேரேஜ். இஸ்லாமிய ஆண் ஒருவர் விக்கிரக அல்லது நெருப்பை வழிபாடு செய்யும் பெண் ஒருவருடன் செய்து கொள்ளும் திருமணம் செல்லாதது மட்டுமல்லாது முறையற்றது. இந்துக்கள் உருவப்படங்களுக்கும் சிலைகளுக்கும் பூக்களை தூவுவது, அலங்காரம் செய்வது என பல வகைகளில் வழிபடும் நிலையில் இந்து பெண் ஒருவர் இஸ்லாமிய ஆண் ஒருவரை திருமணம் செய்து கொள்வது முறையற்றது என்பதை நீதிமன்றம் வலியுறுத்தியது. அதே சமயம் இதுபோன்ற திருமணத்தில் மனைவிக்கு கணவரின் மறைவுக்கு பின்னர் அவரின் சொத்திலிருந்து ஜீவாதாரத்துக்கான உரிமையை மட்டும் பெற உரிமை உள்ளது என்றாலும் முழு சொத்துக்கும் வாரிசு உரிமை கொண்டாட முடியாது. அதே சமயம் இவர்களுக்கு பிறக்கும் குழந்தைக்கு தந்தையின் சொத்தில் பங்கு கோர உரிமை உள்ளது. எனவே இவ்வழக்கில் கீழ்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு சரிதான் என்று கூறி மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்கிறோம் என்று நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் மேலும் கூறியுள்ளனர். இப்பொழுது பெயர் மாற்றுவதை பற்றி பார்க்கலாம். விவாகரத்து செய்த பெண் ஒருவர் மறுமணம் செய்து கொள்ள விரும்பினால் அவருடைய குழந்தையின் குடும்ப பெயரை புதிய கணவரின் பெயராக மாற்ற விரும்பினால் என்ன செய்திட வேண்டும்? விவாகரத்து பெற்ற பிறகு முன்னாள் கணவர் அதாவது பயாலஜிக்கல் ஃபாதர் தன் பெயரை நீக்குவதற்கு ஒப்புக்கொண்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. பெயரின் மாற்றத்தை பதிவு செய்ய ஒருவருக்கு சட்டப்பூர்வ அனுமதி தேவையில்லை. குழந்தையின் தந்தை குழந்தையின் குடும்ப பெயரை மாற்றுவதற்கான ஒப்புதலை வழங்காவிட்டால் நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்ய வேண்டும். குடும்ப பெயர் மாற்ற அனுமதி குறித்து நீதிமன்றம் தான் முடிவை எடுக்கும். பெயர் மாற்றம் குழந்தையின் நலன் மற்றும் குழந்தையின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்பதற்கான சான்றுகள் இல்லாவிட்டால் குடும்ப பெயரை மாற்றுவதற்கான அனுமதியை நீதிமன்றம் அளிக்காது. நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் பிறப்பு சான்றிதழில் பயாலஜிக்கல் தந்தையின் பெயரை மாற்ற முடியாது. இது சம்பந்தமான ஒரு நீதிமன்ற வழக்கினையும் நாம் பார்த்துவிடலாம். மும்பையில் பீனா என்ற பெண் 1998 ராஜேஷ் என்பவரை மணந்தார். இருவருக்கும் 2001 ஒரு மகள் பிறந்தாள். 2003 அவர்கள் விவாகரத்து பெற்றனர். என்ன ஒரு வேகம் பாருங்கள். அதற்கு பிறகு பீனா பராக் என்பவரை மணந்தார். ராஜேஷ் ஒரு பக்கவாத தாக்குதலுக்கு ஆளான போது பராக் குழந்தையை வளர்ப்பதற்கான நலனுக்காக தத்தெடுக்க வேண்டும் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டது. அவர்கள் ஒரு ஒப்பந்த பத்திரத்தின் மூலம் முன்னாள் கணவர் ராஜேஷிடமிருந்து குழந்தையை தத்தெடுத்துக் கொண்டனர். அதன் பின்னர் மனுதாரர்கள் குழந்தையின் பிறப்பு சான்றிதழில் பயாலஜிக்கல் தந்தையின் பெயரை மாற்றி வளர்ப்பு தந்தையின் பெயரை சேர்க்க விரும்பினர். எனவே அவர்கள் புதிய பிறப்பு சான்றிதழை வழங்க சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரியை
தாயை அணுகினர். ஆனால் நீதிமன்ற அனுமதி இல்லாமல் குழந்தையின் தாயின் மனுவின் அடிப்படையில் மட்டும் பிறப்பு சான்றிதழில் மாற்றம் செய்திட முடியாது என அந்த அதிகாரி மறுத்துவிட்டார். 10 மாதம் சுமந்து பெற்ற தாயின் மனுவான குழந்தையின் பெயர் மாற்றுவதை தடை செய்ய எப்படி ஒரு அதிகாரி மறுக்கலாம் என்று கோபமாக மும்பை உயர்நீதிமன்றத்தில் அதிகாரியின் உத்தரவை ரத்து செய்திட குழந்தையின் தாய் என்ற முறையில் மனு தாக்கல் செய்கிறார். பயாலஜிக்கல் தந்தையின் பெயரை மாற்றி வளர்ப்பு தந்தையின் பெயரின் அடிப்படையில் குழந்தைக்கு புதிய பிறப்பு சான்றிதழை வழங்க உத்தரவிடுமாறு அவர்கள் மும்பை உயர்நீதிமன்றத்தில் பதிவு செய்த வழக்கு நீதிபதி திரு ஏஎஸ் ஓகா அவர்கள் முன்னிலையில் வந்தது. குழந்தையை பெற்றவர்களும் தத்தெடுத்துக் கொள்பவர்களும் அவர்களுக்குள்ளே வெறும் ஒரு ஒப்பந்த பத்திரத்தின் மூலம் ஒரு குழந்தையை எடுத்து வளர்த்திட முடியாது. முறைப்படி நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்றிட வேண்டும். தத்தெடுப்பு சம்பந்தமான நீதிமன்றத்தின் அனுமதி மற்றும் குழந்தையின் தந்தையுடைய அனுமதி ஆகியவைகளின் அடிப்படையிலேயே பிறப்பு பதிவு அதிகாரி பெயர் மாற்ற அனுமதி அளிக்க முடியும். எனவே மும்பை உயர்நீதிமன்றம் மனுதாரர்களின் கோரிக்கையை நிராகரித்து தீர்ப்பளித்தது. என்ன நண்பர்களே, இறைவன் அளித்த பந்தத்தை கருத்து வேறுபாடு என்று காரணம் காட்டி எளிதாக அறுத்துவிட முயல்கின்றனர். பின்னர் அவர்கள் இன்னொரு வாழ்க்கையையும் தேடிக்கொள்கின்றனர். இதனால் பாதிக்கப்படும் அவர்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை அவர்கள் சிந்திப்பதே இல்லை. இனிமேலாவது சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதே நாம் இந்த பதிவில் வைக்கும் வேண்டுகோளாகும். இம்மாதிரி சட்ட விழிப்புணர்வு பதிவுகள் நாட்டின் கடைக்கோடியிலுள்ள கடைசி பாமரன் வரை சென்றடைய வேண்டும் என்பதே நமது குறிக்கோளாகும். ஆகையால் நண்பர்களே, உங்களால் முடிந்தவரை இந்த பதிவுகளை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். ஷேர் செய்வது மட்டுமல்லாமல் அனைவருக்கும் இம்மாதிரி சட்ட விழிப்புணர்வுகளை நேரடியாக கற்றுத்தர வேண்டும் என்பதே நான் உங்களிடம் வைக்கும் அன்பான வேண்டுகோள். பதிவு பற்றின மேலும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழேயுள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்கள். அதற்கான பதிலை விரைவில் அளிக்க முயற்சி செய்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.